என்னை சேர்த்தான் சொல்றேன், நான் என்னுடைய தகப்பனார் வழியில நாலு தலைமுறை கிறிஸ்தவர். நாங்கள் எங்க குடும்பம் என்ன சாதிச்சது உங்களை சொல்லல, நான் என்னையே சொல்றேன். நாங்கள் என்ன சாதித்தோம், என்னுடைய தகப்பனார், என்னுடைய தகப்பனாருக்கு தகப்பனார், அவருக்கு தகப்பனார், நாலு தலைமுறை கிறிஸ்தவங்க நாங்கள். என்னுடைய தாய் தான் வந்து இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். என் தகப்பனார் வழியில் நாலு தலைமுறை கிறிஸ்தவர்கள் நாங்கள். என்ன சாதிச்சோம் நாங்கள்? அதே தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஒரு பண்டிகை நேரத்தில் எங்கள் அப்பா காலையில் எங்களை எழுப்பிவிட்டு குளிப்பாட்டி சர்ச்சில் கொண்டு சீக்கிரம் போகடா, இடம் கிடைக்காதுன்னு கூட்டிகிட்டு போவார். அவ்வளோதான். மற்ற நாள் நாங்கள் சபை பக்கம் சர்ச்சு பக்கம் தலையே வச்சு படுக்க மாட்டோம். அப்படியே தலை வைத்து படித்தவர்கள் தான் என்ன சாதித்தார்கள் என்றால் அவர்களும் ஒன்றும் சாதிக்கலை. அப்படியே உட்கார்ந்துருப்போம். நமக்குன்னு ஒரு கொண்டாட்டம், நமக்குன்னு ஒரு பண்டிகை, நமக்குன்னு ஒரு சொசைட்டி, அவ்வளோதான். என்ன செய்தீர்கள்? தேசத்தை கவிழ்த்தீர்களா? தேசத்தை சுவிசேஷ மயமாக்கினீர்களா? பவுல மாத்திரம் தான் கொஞ்ச நாள் விட்டு வச்சிருந்தா உலகம் முழுவதையும் சுவிசேஷ மயமாக்கி இருப்பார். நமக்கு அந்த வைராக்கியம் இல்லை. என்ன செய்தீர்கள்? ஏதோ ஒரு கலாச்சாரத்தில் இருந்தவனை பிடிச்சி இன்னொரு கலாச்சாரத்தில் விட்டீங்க, அவ்வளோதானே. அவன் அங்கே செய்கிறதை இங்கே செய்கிறான். நான் சொல்கிறதில்ல ஏதாவது தப்பு இருக்கா, யோசிச்சு பாருங்க. அவன் அங்கே வெளியே என்ன செய்தானோ அதே தான் இங்கே வந்து செய்கிறான். இயேசுவை நீங்கள் காண்பித்தீர்கள். எப்படி காண்பித்தீர்கள்? சரீர சுகம் கொடுக்கிறவராக, அற்புதம் செய்கிறவராக, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கிறவராக காமிச்சிங்க. அப்படியா? அப்படின்னு சொல்லி அதற்காக ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தான். ஆனால் அவன் தான் முன்னால் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையினுடைய எந்த கலாச்சாரத்தையும் அவன் மறக்கவே இல்லை. அதை அப்படியே கையில் பிடிச்சி தான் உள்ளே வந்தான். இப்போ என்ன செய்தான்? இயேசுவை மாத்திரம் கொஞ்சம் கூட்டி கொண்டான், அவ்வளோதான். வேற ஒன்றும் செய்யலை. அவன் உள்ளே இருந்தான். ஜாதியை விட்டானா? விட முடிஞ்சதா? விட வைக்க முடிந்ததா? கேளுங்கள், பதில் சொல்லுங்கள். அப்போ ஜாதியில் இருக்கிறவனை போய் சந்தித்து இது கொண்டு வந்து அவனை அப்பவும் அவனை ஜாதிக்குள்ளே வச்சுருந்தா, இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை வைத்து நீங்கள் என்ன தான் சாதித்திருக்கிறீர்கள்? அதை கூட நம்மளால் நீக்க முடியலை ஐயா. அப்போ என்ன சாதிச்சிங்க? எதுக்காக போய் ஊர் ஊராக வந்து கன்வென்ஷன் நடத்துகிறீங்க? ஏன் கூட்டம் நடத்துகிறீங்க? ஏன் ட்ராக்ஸ் கொடுக்குறீங்க? அந்த மனிதர்களை என்ன செய்வதற்காக அழைக்கிறீர்கள் நீங்கள்? அவர்களில் எவன் இயேசுக்காக உயிர் கொடுக்க சம்மதித்தான்? நான் என்னுடைய 40 வருஷ ஊழி அனுபவத்தில் 39 வருஷம் கர்த்தருடைய ஊழி செஞ்சுருக்கிறேன். நான் வெட்கத்தோடு ஒரு காரியத்தை சொல்கிறேன். கிறிஸ்தவர்களை மாதிரி சுயநலம் பிடித்தவர்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நம்ம சுற்றி சமுதாயத்தில் என்ன நடக்கிறது கவலைப்பட மாட்டான். வெளியே என்ன நடக்கிறது கவலைப்பட மாட்டான். எங்களை தொடுகிற வரைக்கும் நாங்கள் பேசாமல் அமைதலாக இருப்போம். அவ்வளோதான். நாங்கள் போவோம் வருவோம், பேசாமல் உள்ளுக்குள்ளே இருப்போம். ஏதாவது வெளியே சலசலப்பு கேட்டால் பதுங்கிக் கொள்ளுவோம். நாங்கள் சத்தம் கூட காட்ட மாட்டோம். எதற்கு? இப்படிப்பட்ட ஒரு தலைமுறை உருவாக்குவதற்காக நீங்கள் ஊரெல்லாம் சுற்றி திரிந்தீர்கள். பவுல் ஊரெல்லாம் சுற்றி திரிந்தால் நியாயம் இருக்கிறது ஐயா. அவன் சீஷனை உருவாக்கினான். இன்றைக்கு யார் சீஷனை உருவாக்க முடிக்கு சுற்றித் திரியறீங்க? விசுவாசிகளை உருவாக்குகிறோம், மெம்பர்ஸ் உருவாக்குகிறோம், நம்முடைய இனத்தாரை ஜாதிகளை உருவாக்குகிறோம். சீஷனை எங்கே போய் நீங்கள் தேடினீங்க? சீஷர்கள் எங்கே? சீஷர்கள் இருந்திருந்தா இன்னைக்கு வேற மாதிரி வேற லெவலில் போயிருப்போம். ஒரு நீண்ட ஒரு தூக்கத்தின் காலம், ஒரு அடிமைத்தனத்தின் காலம், ஒரு நித்திரை மயக்கத்தின் காலம் 2000 வருஷமா சபைகளை பிடித்து மூடி இருக்கிறது. கர்த்தர் பேசாமல் பார்த்து கொண்டே இருந்தார். 400 வருடம் அவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது கர்த்தர் அவர்களை பாராதிருந்தவர் போல, காலம் வந்த பொழுது கர்த்தர் இப்பொழுது நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை, உறங்கி கிடக்கவும் உண்டு பிழைக்கவும் நான் உன்னை தேர்வு செய்யவில்லை, அதற்காக உன்னை அபிஷேகிக்கவில்லை, அதற்காக ஆலயங்களை நான் எழுப்பவும் இல்லை, அதற்காக உனக்கு இரத்தம் சிந்தவும் இல்லை. ஒன்றிலிருந்து கொண்டு வந்து உன்னை வேறு இடத்துல கட்டுவதற்காக அல்ல, உன்னை கட்டவிழ்ப்பதற்காகவும் எனக்கென்று எழும்பி பிரகாசிப்பதற்காகவும் என் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இப்ப நம்ம விழித்துக் கொள்ள வேண்டிய பருவம், விழிக்க வேண்டிய காலம். இனி நமக்கு அந்த உறக்க நிலை கிறிஸ்தவம் வேண்டாம். ஒரு கலாச்சாரத்திலிருந்து இன்னொரு கலாச்சாரத்திலே கொண்டு வந்து கட்டப்படுகிற அடிமைத்தன வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்றார். அடிமைத்தன வாழ்க்கை என்ன சாதித்து விட்டோம்? நம்ம வந்து வேற மதத்தில் இருந்த போது எப்படி இருந்தோம், அதே தானே இங்கே இருக்கிறோம். நமக்கு நாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன சாதித்து விட்டோம்? நம்ம ஒன்றும் செய்யவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ எழும்பணும், புறப்படணும், செங்கடலை பிளக்கணும், நான் உனக்கு தருகிற புதிய மார்க்கத்திலே புதிய பாதையிலே கடந்து வரணும். உன்னை எதிர்க்கிற உலகத்தை மோசம் போக்கின பொல்லாத பிசாசின் சேனையை முகமுகமாய் நீ சந்திக்கணும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இனி உனக்கு போரல்ல,
உறங்கி கிடக்கிற கிறிஸ்தவனே, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உனக்கு ஒரு போராட்டத்தை வைத்திருக்கிறேன். அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சு நீ போராட 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 உன் மூலம் ஒரு யவன சந்ததி தோன்றும். உன் ஊழியத்தின் மூலம் ஒரு புது தலைமுறை பிறக்கும். அவர்கள் ஒழுக்கு அங்கே ஒரு கலாச்சாரத்திலிருந்து அப்படியே பிரித்தெடுக்கப்பட்டு இன்னொரு கலாச்சாரத்தில் கட்டப்படுகிறவர்கள் அல்ல, கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்கள், மறிக்க துணிந்தவர்கள், விசுவாச வீரர்கள், உலகத்தை ஜெயிக்க போகிறவர்கள். ஏனென்றால் அவர்கள் அடிமைக்கு பிறந்தவர்கள் அல்ல. உன்னை போல பிசாசோடு எதிர்த்து நின்று யுத்தம் செய்த யுத்த வீரனுடைய ஊழியத்திலே பிறந்தவர்கள். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். சும்மா கேட்டுட்டு போறதுக்கு இல்லை, ஓ மூலம் கர்த்தர் ஒரு ஊழியத்தை செய்வார். தேவன் உன்னை கொண்டு பொல்லாத பிசாசை கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அதிகாரங்களோடு நீ யுத்தம் செய்வாய், அந்தகார லோகாதிபதிகளோடு யுத்தம் செய்வாய், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு யுத்தம் செய்வாய். அப்பொழுது உன்னு நீ செய்கிற கிரியைகளுக்கு நடுவில் உன்னோடு கூட நிற்கும்படி கர்த்தர் ஒரு புது தலைமுறை உன்னை சுற்றிலும் எழும்ப பண்ணுவார். நான் சொல்வது கர்ப்பத்திலே பிறக்கிற பிள்ளை இல்லை, மாம்சத்திலே பிறக்கிற பிள்ளை இல்ல. பவுல் சொல்வார், சுவிசேஷத்தினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உங்களை நான் பெற்றேன். ஒரு புது தலைமுறை உங்களுக்குள்ள பிறக்கும். அவன் கண் திறந்து பார்க்கும் பொழுது என்னை போல சோம்பேறி ஊழியக்காரனை பார்க்க மாட்டான், அடிமை ஊழியக்காரனை பார்க்க மாட்டான், கர்த்தருக்கென்று யுத்தம் செய்கிற உன்னுடைய வீரத்தை பார்ப்பான். அவன் அடிமையாயல்ல, கர்த்தருக்கென்று சாதிக்கிறவனாய் எழும்புவான். கர்த்தர் உங்க மூலம் அதை உருவாக்க போகிறார். சபிக்கப்பட்ட, ஒன்றுக்கும் உதவாத, வேண்டாத, எங்கள் பெயர்களை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற, எங்களை முன்னிறுத்துகிற இந்த கொடிய ஊழியம் எங்க தலைமுறையோடு நாசமாய் போகட்டும். புதிய தலைமுறை கர்த்தருக்கென்று எழும்பி கிரியை செய்து உலகத்தை இயேசுக்கு கையளிக்கக்கூடிய ஒரு புதிய தலைமுறை உங்கள் ஊழியங்கள் மூலம் புறப்படட்டும். இதைத்தான் கர்த்தர் செய்ய போறார். உங்கள் நடுவில் வைராக்கியம் நிறைந்த கிறிஸ்தவன், கர்த்தருக்கென்று சாதிக்கிற கிறிஸ்தவன், உலகத்தை இனிமேல் சாத்தான் ஆளக்கூடாது என்கிற வைராக்கிய மனப்பான்மை உள்ள கிறிஸ்தவன் உங்கள் மூலமா தான் பிறக்க போகிறான். அதுக்கு நீ முதல்ல யுத்தம் செய்யணும். நீ யுத்தம் செய்தால்தான் அந்த தலைமுறை பிறக்கும். நீங்கள் எங்களை போல இப்படி உட்கார்ந்த இடத்துல இருந்து செய்கிற ஊழியத்தை கற்றுக்கொண்டால் உங்கள் மூலம் அல்ல, எதிர்த்து போரிட்டு யுத்தம் செய்து சாத்தானை சந்தித்து அவன் தலையை நசுக்கி அவனுடைய பட்டயத்தை உருவி, கோலியாத்துடைய கையில் இருக்கிற பட்டயத்தை உருவி கோலியாத்தையே வெட்டின மாதிரி நீங்கள் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்க மூலம் பிறக்கிற புது தலைமுறை இருக்கு பாருங்க, அவன் ஜெயிக்கிறவனாகவும் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்கிறவனாகவும் உலகத்தை சுதந்திரிக்கிறவனாகவும் மாறுவான். அவர்களின் கால்களின் கீழே தான் கர்த்தர் சீக்கிரமே சாத்தானுடைய தலையை நசுக்கி போடுவார். அதுக்குதான் கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுக்கிறார். எங்க மாதிரி ஊழியம் யார் வேணாலும் செய்யலாம் ஐயா. நாங்கள் எங்க தலைமுறையில, நான் என்ன என்று சொல்வது, எங்கள் தலைமுறையில் நாங்கள் செய்து எல்லாரும் செய்யலாம். ஒரு சீடி போடுறது பெரிய கஷ்டமா, ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கறது கஷ்டமா, ஒரு பத்திரிக்கை போடுறது கஷ்டமா? இல்லை, இதெல்லாம் எங்களோட போகட்டும். நீங்கள் அதற்கு அழைக்கப்படவில்லை. உங்கள் மூலம் ஒரு புது தலைமுறை வரும். அது உலகத்தை கலக்கும், உலகத்தை பிடிக்கும், உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று எழுதப்பட்டதை போல அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்ய போறீங்க. அதற்கு நீ ரத்தம் சிந்த வேண்டி இருக்கும், அடிபட வேண்டி இருக்கும். யுத்த வீரர்களைப் போல வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாங்களே 40 வருஷம் இளைப்பாறுதல் இல்லாமல், அது மாதிரி நீ ஓட வேண்டி இருக்கும். ஏன்னா நீ அப்படி ஓடினாத்தான் உன் மூலம் ஒரு புது தலைமுறை பிறக்கும். உட்கார்ந்த இடத்துலேருந்து வராது, பிளேனில் போய் இறக்கிறது இல்லை. கர்த்தர் இங்கேருந்து அவர்களை அப்படியே கழுகின் செட்டையிலே சுமந்து கொண்டு போனதை போல அவர்கள் அங்கே பிளேனில் கொண்டு இறக்கிறது இல்லை. இறக்கினா அவர்கள் நடுவிலே நடக்க வேண்டிய காரியங்களெல்லாம் இழந்திருப்பார்கள். அவர்களுக்கு யுத்தம் செய்கிற ஒரு தலைமுறை பிறந்திருக்காது. கர்த்தர் பாருங்க, அவங்களை நடத்தி வனாந்தரத்திலே நடத்தி அவர்களை வருத்தி யுத்தத்தை சந்திக்க வைத்து ஒன்று பின்னால ஒன்று, ஒன்று பின்னால ஒன்று, தினம் காலையிலிருந்து சண்டை, யுத்தம், போராட்டம். தன்னுடைய அன்றாட வாழ்க்கை தேவைக்கு கூட அவர்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. குடிக்கிற தண்ணிக்கு போராட்டம், சாப்பிடுகிற உணவுக்கு போராட்டம், நடக்கிற நடைக்கு போராட்டம், அவர்கள் செய்ய வேண்டிய பிரயாணத்திலே போராட்டம். எதிரிகள் ஒரு பக்கம், சத்துருக்கள் ஒரு பக்கம், வனாந்திரம் ஒரு பக்கம், சர்ப்பங்கள் ஒரு பக்கம், எல்லாவற்றையும் கண்டு 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 அவர்களுடைய தோள்களும் அவர்களுடைய எலும்புகளும் உரமேறிவிட்டன. வனாந்திரத்திலே பிறக்கிற பிள்ளைகள் உரமேறின தேவனுடைய ஜனத்துக்கு பிறந்தவர்கள். அடிமை தலைமுறையினர் அல்ல, ஜெயிக்கிற யுத்த பரம்பரையினர். அல்லேலூயா.
அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையை உருவாக்கத்தான் இன்னைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் அழைத்து ஒரு விழிப்புணர்வை நமக்குள்ளே தந்து கொண்டிருக்கிறார். எத்தனை காலம் இப்படி தாளாட்டு பாடுகிற கிறிஸ்தவத்தில் இருக்க போறீங்க? எத்தனை நாளுக்கு சர்ச்சில் வந்து வெறும் டான்ஸ் ஆடிட்டு வீட்டு போக போறீங்க? இன்னைக்கு சபை ஆராதனைகள் என்பது என்டர்டைன்மெண்ட் ஆகி மாறிவிட்டது. கர்த்தர் சொல்கிறார், இல்ல, நீ போராடுகிற ஒரு காலம், ஜெயிக்கிற ஒரு காலம், உலகத்தை தேவனுக்கு என்று ஆதாயப்படுத்துகிற ஒரு காலம். இனி நீ நிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லை, நீ நடக்கணும், ஓடணும், போராடணும், ஜெயிக்கணும். உன்னுடைய அழைப்பு உறுதியேற்றப்படணும். உன்னுடைய கைகளும் கால்களும் கரடு கொள்ளணும். வெண்கல வில்லும் உன் கை விரல்களால் வளையும்படி நீ யுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் உன் மூலம் தோன்றுகிற ஒரு புதிய சந்ததி உலகத்தை ஜெயிக்கிற சந்ததியாய் மாறும். அல்லேலூயா. அதுக்கு தாங்க கர்த்தர் உங்ககிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு தான் கர்த்தர் இந்த காரியங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஃபைனல் வார் வருகிறது. அதுல ஒரு தலைமுறை நமக்கு தேவைப்படுது. ஒருவேளை அது நீயா இருக்கலாம், அல்லது உன் மூலம் பிறந்த ஒரு புது தலைமுறையா இருக்கலாம். இப்போது இருக்கிற ஊழியங்கள், இப்போது இருக்கிற சபைகள், இவைகள் பிறப்பிக்கிற மனிதர்கள், இவர்கள் பிறப்பிக்கிற கிறிஸ்தவர்கள் யுத்தம் செய்ய மாட்டாதவர்கள். இவனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க நினைக்கிறீங்களா செய்ய முடியும் என்று? இவர்களை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. இவர்கள் அடிமை கிறிஸ்தவர்கள், ஏதோ ஒரு காரியத்திற்கு அடிமைப்பட்டு போனவர்கள். அவங்களை யாராவது ஒருத்தர் சுகமாக்கிட்டே இருக்கணும். யாராவது ஒருவர் அவர்களுக்கு எழுப்புதல் கூட்டம் நடத்தினா தான் எந்திரிப்பாங்க. நடத்திட்டு போன உடனே மறுபடியும் படுத்துருவாங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு சர்ச்சுக்குள்ளே எத்தனை முறை எழுப்புதல் கூட்டம் நடத்துவது? ஏன் நாங்கள் போன துறை வந்தபோது எழுப்பினவன் என்னன்னா, எழுப்பிட்டு நீங்கள் போன உடனே மறுபடியும் விழுந்து தூங்கிட்டான். இவர்களை வைத்து இவர்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் ஒரு புது தேவனுக்கு என்று வைராக்கியம் பாராட்டுகிற புது தலைமுறை புறப்படணும். அதை கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து அவர் எழுப்புவதற்கு தான் உன்னை அழைத்து வருகிறார். இந்த யுத்த களம், அந்த யுத்த களத்தை சந்திக்கிற மனிதர்கள், அதுக்கு முன்னால் என்ன செய்யணுமா? நீ முதல்ல